இந்த இடத்தில்தான் திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தை தூக்கி சுமக்குகிற என் தமிழ் உறவுகளை சிந்தி, தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த, தமிழ் மொழி பேசுகிற, தமிழ் நிலப்பரப்பில் நீண்ட காலம் வாழுகிற, தனி கலாச்சாரம் பண்பாடு எல்லாமும் பெற்றிருக்கக்கூடிய நான் எப்படி திராவிடன் ஆனேன்? ஜப்பான் பேசுறவன் ஜப்பானியன்னா, ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மானியன்னு சொன்னா, தமிழ் பேசுறனா எப்படி நான் வந்து திராவிடன் ஆனேன்? எப்படி நான் தமிழன் தானே? இந்த நிலப்பரப்பு எல்லா வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் மண் வளம் இருக்கிறது, நீர் வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது. இந்த நிலப்பரப்பு அறிவு சார்ந்த அறிவு சொத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு எனது நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு என் தாய், என் தாய் மொழி. எனக்கு எங்கள் எதுவரை என் தாய்மொழி பேசப்படுகிறதோ அதுவரை இருப்பது என் தாய் நிலம். இது பெரியார் பூமி அல்ல, இது அண்ணா பூமி அல்ல, இது ஸ்டாலின் பூமி அல்ல, இது நான் தமிழனாக பிறந்த, தமிழ் மொழி பேசுகிற என் தாய் தமிழ் எனக்கு அளித்த நிலப்பரப்பு என்கிற பெருமை தமிழ் தேசிய இனத்துக்கு வேணும். இங்கதான் அவன் சொல்றான், இங்கதான் ஏமாத்துறான். யாரு? அறிவும் ஆற்றலும் பெற்ற தமிழர்களே நமக்கு வந்து இந்த பம்மாத்து வேலையை செய்வாங்க. என்ன செய்வான்? திராவிடம் என்பது மரபினம். எந்த ஊர்ல சொல்லியிருக்கு? எந்த ஆவணத்தில் உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கு? உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மாநில ஆய்வாளர்கள், மாநில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மூன்று மரபினம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு யார் சொன்னது திராவிடம் என்பது மரபினம்னு? சரி, திராவிடம் தேசிய இனம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்டாலும் திராவிடத்துக்கு ஒரு மொழி இருக்கா? திராவிட மொழி என்ன சொல்லு? ஆக தமிழ் தேசியம் என்பது பேசுகின்ற மொழியின் அடிப்படையில் உருவாகிறது. உடனே அதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்றான், தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம், அப்புறமா சரியான தமிழ் தேசியம். எதிரா போலி தமிழ் தேசியம்? சாதியத்தை உயர்த்தி பிடித்து சாதியத்தை தாங்கி நிற்பது போலி தமிழ் தேசியம். சாதியத்தை உயர்த்தி பிடிக்காதது உண்மையான தமிழ் தேசியம். ஏன் இதெல்லாம் செய்யறான்? யார் இங்க சாதியத்தை தூக்கி பிடிக்கிறது? எங்க ஐயா இந்த நிலப்பரப்புல, ஐயா பே மணியரசன் அவர்கள் 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இந்த நிலப்பரப்பில் சாதியத்திற்கு எதிராக போராடி இருக்கிறார். தஞ்சை மாவட்டத்துக்கார நானும் தன் உயிரை பணைய வைத்து சாதி மறுப்பு திருமணங்களை செய்திருக்கிறார். சாதிக்கு எதிராக தொடர்ச்சியாக களத்துல நின்று போராடி கொண்டு இருப்பவன் தான் சொல்றான், நான் தமிழ் தேசியன்னு சொல்றான். யார் சாதியத்தை தூக்கி பிடிக்கிறது? தமிழ் தேசியத்தை வீழ்த்த வேண்டும், தமிழ் தேசியத்தை எழுந்துவிடக் கூடாது என்று எவன் நினைக்கிறானோ அவர்கள் சொல்லுகிறார்கள் சாதிதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி. தமிழ் தேசிய நிலத்தில் சாதி ஒருபோதும் இருந்ததில்லை. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுகிறான், சாதி என்பதே தமிழ் சொல் இல்லை, சாதி என்பதே தமிழ் சொல் இல்லை. அப்புறம் எங்க இருந்து தமிழன் சாதி வந்துச்சு? சாதி பார்ப்பவன் தமிழன் இல்லை, சாதி என்பதே தமிழனுக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிற சூழ்நிலையில தமிழ் தேசியத்தை ரெண்டா பிரிக்கிறது, தமிழ் தேசியத்தை மூணா பிரிக்கிறது. இந்த நிலையில் நின்று நாங்கள் சொல்றோம், என்ன சொல்றோம், எத்தனையோ கூறுகளில் ஒரு கூறாக சொல்லுகிறோம், தமிழர் நிலப்பரப்பை தமிழர் ஆளணும் அப்படின்னு சொல்லி. 1920ல் ஆரம்பிச்சது இந்த நிலப்பரப்பை ஆளுகிற நிலைமை. அப்பையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப 2021 இப்ப வரைக்கும் எத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 95 ஆண்டு காலத்தில் இந்திய நிலப்பரப்பில், ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசுகிற மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் எவ்வளவு பேர் முதலமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை எடுங்கள். அதில் எத்தனை பேர் தமிழன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. என் அன்பான உறவுகளை, உறக்கம் வராது உனக்கு? இந்த நிலை இந்தியாவில் எந்த தேசிய இனத்துக்காக ஏற்பட்டிருக்குமா? வெக்கமான இல்லாத தேசிய இனம் தமிழ் தேசிய இனமா? சிந்திச்சு பாரு. 3 பேர் தமிழான் இருக்கான், 4 பேர் தமிழான் இருக்கான். அவன்லாம் யாரு? தமிழ் இன உணர்வு இல்லாதவன். ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர், இன உணர்வு இருக்கு அவருக்கு? ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழர் தான், இன உணர்வு இருக்கா? ஐயா காமராஜ் அவர்கள் தமிழர் தான்,
தமிழனுடைய நிலப்பரப்பை பிரித்து மலையாளிகிட்ட கொடுத்த போது இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு அதுவும் அப்படின்னு சொன்னவர் தான் பெருமதிப்புக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள். தமிழ் இன உணர்வு இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களிலேயே தன்னுடைய சொந்த நிலப்பரப்பை இழந்து விட்டு நிற்கின்ற அப்பாவியான அடிமைப்பட்டு போய் கிடக்கின்ற தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, தேசிய இனம் என்பதற்கான எல்லா தகுதிகளையும் கொண்டிருக்கிற நம்ம அதை பத்தின உணர்வு இல்லாம கிடக்கிறோம். இப்ப நான் சொன்ன முதல்லயே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் பிள்ளைய சேர்க்கிறேன், அவர் படிவத்தில் வந்து பிள்ளையின் பெயரை எழுதுகிறான், அடுத்து தந்தையின் பெயரை எழுதுகிறான், தேவைப்பட்ட தாய் பெயரை எழுதுறான், அடுத்து அவன் கேட்கிறான் நீ எந்த நாட்டின் குடிமகன், சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கும், சிட்டிசன்ங்கிற இடத்துல இந்தியன் என்று எழுதுகிறான், அடுத்தது என்ன எழுதுறான், நேஷனாலிட்டின்னு இருக்கும், அந்த இடத்துலயும் இந்தியன் எழுதுறான். எத்தனை பேர் தடுத்து கேட்ட, ஏண்டா உனக்கு நேஷனாலிட்டி என்கிற ஆங்கில வார்த்தைக்கு பொருள் தெரியவில்லையா, அல்லது நேஷனாலிட்டினா என்னன்னு உனக்கு தெரியலையா, சிட்டிசன் என்றால் குடிமகன், நான் இந்திய நிலப்பரப்பின் குடிமகன் ஒத்துக்கிறேன், நேஷனாலிட்டி அப்படின்னு சொன்னா தேசிய இனம், நான் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன், என்ன ஏண்டா நீ இந்தியன்னு எழுதுறன்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கமா இது வரைக்கும், கேட்டது கிடையாது. ஏன் கேட்கல, யாரு கேட்க வேணான்னு சொன்னது, யாரு கேட்க வேணான்னு சொன்னதுன்னா இன்னைக்கு யாரெல்லாம் திராவிடத்துக்கு வியக்கியானம் சொல்லிட்டு இருக்கானோ, யாரெல்லாம் திராவிடத்துக்குள்ளதான் தமிழியம் இருக்குன்னு சொல்றானோ அவன் தான் உன்னை மாத்தி வச்சான், மாத்தி சொல்லி வச்சான். நேஷனாலிட்டிக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், சாதி மட்டும் கரெக்டா போட்டுக்க அப்படின்னு அவன் தான் சொல்லி வச்சான். அவன் தான் சொல்றான், என்ன சொல்றான், சாதி பார்ப்பது தமிழ் தேசியம் இல்லைங்கிறான். யாரு சொல்றான், படிக்க செல்லுகின்ற போது தேசிய இனம் என்கின்ற இடத்தில் இந்தியன்னு எழுதுன்னு சொல்லி கொடுத்தான் பாரு. அவன் சொல்றான், என்ன சொல்றான், சாதி பார்ப்பது தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறான். தமிழ் தேசியம் என்பது சாதியை எதிர்க்கிறது. எது சாதியை எதிர்க்கின்றதோ அதுதான் தமிழ் தேசியம். எது சாதியை பாதுகாக்கிற இந்துத்துவத்தை எதிர்க்கிறதோ அதுதான் தமிழ் தேசியம். இந்துத்துவத்தை பாதுகாக்கிற இந்து மதத்தை எது எதிர்க்கிறதோ அதுதான் தமிழ் தேசியம். இந்து மதத்தை பாதுகாக்கிற இந்தியாவை எது எதுக்குதோ அதுதான்டா தமிழ் தேசியம். என்ன 100 விளக்கம் கொடுக்குறீங்க தமிழ் தேசியத்துக்கு? தனி ஆளாக எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் போராடி கொண்டிருந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் புற்றீசல்களாக எங்கள் அண்ணன் செந்தமிழான் சீமான் தலைமையில் எழுந்து நிற்கிறார்கள். தமிழ் தேசிய கருத்தியல் இன்றைக்கு உயிர் பெற்று உலகம் முழுசும் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. என் அன்பான உறவுகளை, இந்த நிலையில் தான் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். சொல்றாங்க ஐயா மதிப்புக்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தேசிய இனம் என்றால் என்ன, நேஷனாலிட்டி என்றால் என்ன அப்படின்னு யாருமே வந்து அவருக்கு விளக்கி சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களை இவ்வளவு தூரம் ஏமாற்றி அவர்களை ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இழி நிலை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் மொழியை இன்றைக்கு அழித்து விட்டார்கள். எதற்காக திராவிடத்தின் மீது நாம் எரிச்சல் அடைகிறோம் கேக்குறாங்க. திராவிடம்னு சொன்னா எரியுதா அப்படிங்கிறான். ஆமா எரியுது, நெஞ்சு எரியுது, வயிறு எரியுது, எல்லாமும் எரியுது எங்களுக்கு. ஏன்னா நீங்க திராவிடம் என்கின்ற பெயரில் என் தாய்மொழி தமிழ் மொழி எழுத படிக்க தெரியாத இரண்டு தலைமுறையை நீங்க உருவாக்கிட்டீங்க.